அம்மா, பெரியவர் என்ன வரலையா? பெரியவரா? உங்க சின்ன மகர் கண்ணர் என் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல. ஆமா, நீங்க தான் அவனை மதிக்கிறதே இல்ல. கண்ணன் பேர சொன்னதும் ஃபங்க்ஷன்ல கைத்தட்டுல பாத்தீங்களா? பார்த்தலே, உறுப்பினர் பேர்களுக்கு தான் ஊர்ல அதிகமா கைத்தட்டு விழுங்கிறதுக்கு உன் மகன் ஒரு உதாரணம். அவன் பேர சொன்னாலே உங்களுக்கு ஆகாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? அஞ்சு விரலும் ஒன்னா இருக்குங்களா? ஒன்னா இருக்க வேணாம், ஒத்துமையாவது இருக்க கூடாது. எல்லா பயலும் மடக்குகிறானா கப்சுப்பிட்டு மடக்கிக்கிறான், இவன் மட்டும் வெடச்சுக்கிறான். ஆயிரம் குத்தம் சொல்றாரு சமாளிப்பாளா? பொன்னம்பலத்தண்ணகிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்கார பொண்ணா கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். அப்பா மேல தானே இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். டேய் டேய் டேய், அங்க போய் ஏதாவது பேசி அவர் மூட கெடுத்துறாத. அவர் யார் நீங்க ஃபங்க்ஷன் வைக்க சொன்னதே? என்ன பார்க்காம அவர் தூங்கவே முடியாது. நான் தான் அவருடைய லாஸ்ட் கெஸ்ட். இது மேல தானே போறே. அப்பாவுக்கு இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துரு. இதுதான் முதல்ல வேலைக்காரி சேரணும். அட சரதம் போடா. முயற்சி பண்ண வர முடியல. சந்தோஷம். அப்பா உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வந்திருக்கேன். நான் தூங்கிட்டேன். அம்மா உங்களுக்கு பால் கொடுத்து அமிச்சிருக்காங்க. கொண்டா. நீங்க தான் தூங்கிட்டீங்களே, எதுக்கு சிரமம்? தூங்கிட்டாரா? தூங்கிட்டாராம்மா. அப்படிதான் அவர் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, இவன் லேபர் தானே, என்னத்தை பெருசா பிரசன் பண்ண போறான்னு நினைச்சிருப்பாரு. இருக்கிற இடமே தெரியாது. தெரியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா.